விஸ்வாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடிச்சு தூக்கு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. விவேகாவோட லிரிக்ஸ்ல D.Imman, ஆதித்யா, நாராயணன் மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிற இந்த பாட்டு கோரஸ்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே எலக்ட்ரிக் கிட்டார், இடியம், பேஸ்னு போகுது. அடிச்சு தூக்குங்கிற சாங் நேம் அந்த போஸ்டர் பார்த்த உடனே இது செம்மையான ஒரு குத்து சாங்கா இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சா சிங்கர்ஸோட வாய்ஸ் குத்து ஃபீல் இருக்கு. ஆனா D.Imman எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸை பிஜிஎம்ல ட்ரை பண்ணிருக்காரு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இந்த சாங் டைட்டில் இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சுல, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா தான் இந்த ஒரு சாங் இருக்கு. அங்காளி பங்காளிவா, இனி ஆட்டம்தான் எப்போதும் அடி அடி, மங்காதா கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி அப்படின்னு சொல்லி தலாஜித் ஜாலியா டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு அப்படிங்கறது விஷுவல்ஸ் பார்க்கும்போது தெரியுது. தடப்படலா வரும் தன்மான படை அரபிக் கடல் நம்மள கொண்டாடுது அப்படின்னு சொல்லி பஞ்ச லிரிக்ஸ்ல விவேக் ட்ரை பண்ணிருந்தாலும் சாங்கோட பீஜியமோட மிக்ஸ் ஆகும் போது அந்த பஞ்ச் ஃபீல் ஆகல. இருந்தாலும் இந்த சாங்ல டோலத்து கிராவாம் வந்தாண்டாம் மதுரக்கார அப்படின்னு சொல்லி தலாஜித் மியூசியம் இருக்கிறத பாக்குறதே செம்மையா ஃபீல். பொதுவா D.Imman ஃபோக்கி சாங் பிஎன்சி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற விதமா செம்மையா கம்போஸ் பண்ணுவாரு. இப்ப தலாஜித்தோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால யூஷுவல் பேட்டர்ன் வேண்டான்னு சொல்லி வித்தியாசமா ஒன்னு ட்ரை பண்ணிருக்காரு. தலாஜித் வெலை வெட்டி வெலை செட்டில் என்ஜாய் பண்ணி ஆட போறாருங்கிறது விஷுவல்ஸ் கன்வே பண்ணாலும் சாங் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சாங்கிறத நீங்க தான் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணணும். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தலை பண்ற விஸ்வாசம்ல இவரோட ஜோடியா வைஃப் கேரக்டர்ல நயன்தாரா நடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமான கேரக்டர்ஸ்ல தம்பி ராமையா, ரோபோ சங்கர், யோகி பாபு, கோவை சரளா, ஆக்டர் விவேக், கலைராணி இன்னும் பல பேர் நடிக்கிறாங்க. லாஸ்ட் பிலிம்கெல்லாம் வியாழக்கிழமை சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணி படத்தோட ஒவ்வொரு அப்டேட்ஸையும் வியாழக்கிழமை கொடுத்துட்டு இருந்த டீம் இப்ப விஸ்வாசம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ரீசெண்டா விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் ஷேர் பண்ணும்போது செம்ம ட்ரெண்ட் ஆச்சுல, இது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா மலேசியன் தியேட்டர் அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்க. அதோட செட்ல இவரும் ஆக்ட்ரஸ் ரகுல்பிரீத் சிங்கும் இருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தலையை பத்தி சொல்லியாச்சு, சூர்யாவை பத்தி சொல்லியாச்சு, விக்ரம் பத்தி சொல்லாம இருந்தா எப்படி? பட் இந்த இன்ஃபர்மேஷன் விக்ரமோட பையன் துருவ் பத்தி. ஜியான் படத்தை நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவரோட பையன் டெபியூவையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெரியும். பாலாசா டைரக்ஷன்ல அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக்கா வர்மா படத்துல துருவ் விக்ரம் டெபியூ ஆகுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்பயோ முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. டீசர் ரிலீஸ் ஆனதோட சரி, 2 மந்த்ஸா படத்தை பத்தின எந்த அப்டேட்ஸும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கான். February 14, 2019 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா. அதுக்கு முன்னாடி சாங்ஸ் ட்ரைலர் எல்லாம் January 1st எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். துருவ் விக்ரம்க்கு ஜோடியா பெங்காலி ஆக்ட்ரஸ் மேகா சௌத்ரி இந்த படத்து மூலமா டெபியூ ஆகுறாங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் ஈஸ்வரி ராவ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்றாங்க. நீங்க பேசிக்கலி விஜய் ஃபேன் தெரியும், இந்த படத்துலயும் விஜய் ஃபேனா நீங்க வந்து ப்ளே பண்றீங்க, இது எப்படி இருந்தது உங்களுக்கு? விஜயோட ஃபேனா இருக்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஃபேன் அப்படிங்கற மாதிரி தான் வெச்சிருந்தாங்க. ஒரு டான்ஸ் அண்ட் மியூசிக்ன்றதுனால விஜய் சாரோட இன்னும் ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறது கதைக்காக ராஜீவ் சாரோட டிசிஷன் தான்.